Hi guys, welcome to our channel. In the video, we will talk about topic in the low budget or fully automatic washing machine. We will review the video. இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஹையர் 6 kg கெபாசிட்டி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவே இருக்குன்னே சொல்லலாம். நார்மலாக பெரியவங்க இருக்காங்க, அவங்க எப்படி ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸி பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்லெட் பைப்பு அது மேலே கொடுத்துருக்கனால அந்த தண்ணி ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உள்ளே சக் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரியானதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வியூவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் கொடுத்துருக்காங்க HWM 6169 DB அப்படின்றது ஃபஸி லாஜிக் ஆப்ஷனோடய கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓசோன் வேவ் ட்ரம் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா டிடர்ஜென்ட் லெவல் எவ்வளோ யூஸ் பண்ணுங்கிறது, இது வந்துட்டு தென் வாட்டர் லெவல் எவ்வளோ யூஸ் பண்ணுங்கிறது இதுலேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைல்ட் லாக் ஆப்ஷனுமே இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரியல் சைக்கிள், அதே மாதிரி சோக், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெலிகேட் குயிக் வாஷ், இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணோம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறோம், அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோ ஜஸ்ட் 1, 2, 3 ப்ரோக்ராம் அந்த மாதிரியே சொல்லலாம். ஸோ என்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அப்படின்றது அதிலே இன்டிமேஷன்லேயே வந்துடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங் டைப்பில் டோர் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா மடித்து வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்கன் ஆகுது, அந்த மாதிரியான எந்த இஷ்யூவும் இருக்காது. மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரம் ஒரு 6 kg கெப்பாசிட்டி அந்த மாதிரி இல்லாமல் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த டிடர்ஜென்ட் போடுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஆர்பிஎம் பார்த்தோம் அப்படின்னா 800 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ 800 RPM ஸ்பெசிஃபிக்கான மாடல்ஸில் மட்டும்தான் பிராண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் மாடலில் 800 RPM அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டாகவே இருக்கும்னே சொல்லலாம் ஸ்பின்னிங் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இது பார்த்தோம் அப்படின்னா அந்த லிக்கு நம்ம வாஷு ரின்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு அழுக்கு எது இருந்துச்சுனாலுமே உறிஞ்சி எடுத்துக்கும், அதை எடுத்து நம்ம வெளியில் கொட்டிட்டு நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ஃபைபர் மெட்டீரியலில் கொடுத்துருக்கனால லைஃப் நல்லா ஜாஸ்தியாக வரும்னு சொல்லலாம். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜஸ்ட்டு அந்த பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாடல் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் பேச்சுலர் அப்படி இருக்காங்கனாலும் அவங்களுக்குமே இந்த மிஷின் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பல் செட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ட்ரம் பார்த்தோம் அப்படின்னாலுமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஓசன் வேவ் ட்ரம்னு கொடுத்துருக்கனால பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரப்பிங்குமே ஜாஸ்தியாக இருக்கும்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பக்காவாக ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு 800 RPM இந்த மாதிரியான ஒரு பேசிக் லெவல் வாஷிங் மிஷின் கொடுக்கறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக இந்த வாஷிங் மிஷின் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்குமே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 13,300 அந்த ரேஞ்சு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த வாஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லெட் பைப் தண்ணி வெளியில் போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு அந்த ட்ரம்மோட திக்னஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தோன்னா பேக் சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர்னால ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த துரு பிடிக்கிறது அந்த மாதிரியான எந்த இஷ்யூவுமே இருக்காதுன்னே சொல்லலாம். இது இந்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த பார்க்குறதுக்கே ஒரு ஜென்யூனான லுக்லேயே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சின்ன இடம் இருந்தாலுமே நம்ம அந்த இடத்துல இந்த மிஷினை பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இது ப்ரைஸுக்கு கரெக்டான ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் டிஸ்பிளே கிடையாது. ஸோ அந்த டைமிங் எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ என்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த இன்டிபேஷனில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாடல் நீங்கள் அந்த ஸ்க்ரப்பிங் பார்த்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே இருக்கும். அதே மாதிரி அந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக கொடுத்துருக்கனால அந்த பட்டன்ஸ் ஹூக்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் அந்த மாட்டாமல் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைனூட்டான ஹோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதில் தண்ணி உள்ளார வர்றப்பையும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக உள்ளே வரும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த வாஷிங் பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடல் வாரண்டி பார்த்தோன்னா 2 இயர்ஸ் காம்ப்ரென்சிவ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட்டாருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. எந்த இஷ்யூ அப்படினாலுமே கம்பெனி சைட்லேருந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தோன்னா வீட்டில் கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாடல் சஜஷன் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பேச்சுலர்ஸ் ரூமாக இருந்தாலுமே அவங்க ஒரு சின்ன இடத்துல வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாஷிங் மிஷின் தான் இது. பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு தான் நான் இந்த ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கேன். இதோட ஆர்பிஎம்லாம் பார்த்தோம் அப்படின்னா 800 RPM மேக்ஸிமம் எந்த பிராண்ட்லேயுமே அந்தளவுக்கு தர மாட்டாங்க. ஸோ இது பெஸ்ட்டாகவே இருக்கும்னே சொல்லலாம். இந்த மாடல் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும்.
ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் தென் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதில் போயிட்டு விசிட் பண்ணி நீங்க அந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.